நல்லவர், அமே. இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கடந்த 9 மாதமும் நம்மை நடத்தி வந்தார். அதை நினைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அமை துதிக்கிறோம், அமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எனக்கு போதுமானவராக இருந்தீங்களே ஆண்டவரே. எல்லாரும் அதை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்த எல்லா சத்தத்தை உயர்த்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவராய் சாவாமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்மளை கிருபையாய் நடத்தி வந்தாரல்ல அந்த தேவனை உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய மகிமையுள்ள நாமத்தை எல்லாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமையுள்ள நாமம், அவர் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக. அவரே துதிக்கு பாத்திரர், அவரே கனத்துக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. வேதம் எப்படியாய் சொல்கிறது, என் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்க துதிக்க இந்த ஆராதனை 10 மாதத்தில் தேவ பிரசன்னத்தை உணரும்படி உணரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால நிரம்ப போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் நீர் அல்லவா அப்பா? உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்கிறது, அவருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் பிரியமானவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க, ஹல்லேலூயா, அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஹல்லேலூயா பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் பிரியமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எங்கேயோ வாழ்ந்திருந்த எங்களப்பா நீங்கள் தெரிந்து கொண்டீங்களப்பா, உங்கள் பிள்ளையாய் மாற்றினீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தணும் என்று சொல்லலாமா? கடந்த 9 மாதத்தில் ஆண்டவர் அநேக காரியங்களை நாங்கள் உண்மை துக்கப்படுத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பேச்சினாலும் நடத்தினாலும் ஆண்டவர் அநேக குறைவுகள் உண்டு ஆண்டவரே. நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறான்ப்பா எங்களை. ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு எங்களை தகுதிப்படுத்தணும் என்று கேட்கலாமா? இந்த ஆராதனைக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்போ அவங்க பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. இந்த ஆராதிக்கிற வேலையில் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. நான் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரேப்பா, நாங்கள் உங்களோட பேச வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்னை ஒரு விசை கழுவுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரே, ஆண்டவர் இந்த கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஆண்டவரை உற்சாகமாக நாங்கள் ஆராதிக்க, ஆண்டவரை உமக்கு, ஆண்டவரை உமக்கு நாங்கள் பலிகளை செலுத்த, ஸ்தோத்திர பலிகளை செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. கேட்கலாமா? தேவன் நம்மை தகுதிப்படுத்தினதற்காக எல்லாம் நன்றி செலுத்தலாம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை நன்றி சொல்ல, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் எப்படி ஆய் சொல்கிற, தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. அவர் தான் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஹல்லேலூயா. அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை போற்றி துதிப்போம். எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று சொல்லி போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை,
எல்லோரும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரே சுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் கேட்டு மகிழ்ந்திடுவே. ஒரு பயங்கரமான புயல், ஒரு பயங்கரமான புயலில் தொழியாலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாடு சேர்த்தடைக்க அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாடு சேர்த்தடைக்க அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என்றும் கேட்டி மகிழ்ந்திடுவே. என்னே சரேசுவை நான் என்றும் கேட்டி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போல சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு நம்மை சேர்த்தணைத்த அந்த அன்பை நான் பாடுவேன். அல்லேலூயா. அந்த அன்பை நினைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம், ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே என்னை, ஆண்டவரே இதுவரைக்கும் என் மேல் அன்பு வைத்து, ஆண்டவரே தகுதி இல்லாத என் மேல் அன்பு வைத்தீங்களா, ஆண்டவரே ஒன்றுமில்லாத என் மேல் அன்பு வைத்தீங்களா, ஆண்டவரே உடைய அன்பை நினைத்து உம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த தேவனே நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்மைகளை நினைத்து உள்ளம் நன்றியால் நிரம்பிடுது என்று பாடி தேவனை மகிமைப்படுத்து. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அந்த தேவன் எப்படியாய் சொல்லுகிறது, வேதம் எப்படியாய் சொல்லுகிறது,
யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தரமாக உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்மோடு துணை நிற்கிற ஒரு தெய்வம். அவர் நம்மோடு கூட வருகிற ஒரு நல்ல தேவன். அவர் அந்த தேவனை யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை அல்லேலூயா அல்லேலூயா, உன்னை சிருஷ்டித்த உனக்கு முன்னே செல்கிறார் என்று பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். யாக்கோபின்னும் சீரும் பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. வென்னும் சீரு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சீரு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்த.
உள்ளமா, அடைத்தவர் அவர், உண்மை உள்ளவர் அவர், நம்மோடு கூட வருகிற தேவன் அவர், அவர் தடைகளை மாற்றி போடுகிற தேவன், அவர் நமக்கு முன்னே கடந்து செல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாமா? அழைத்தவர் அவர் நம்மை கைவிடாத ஒரு தேவன் அவர். ஹல்லேலூயா, அழைத்தவர் அவர் உண்மை உள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரே உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, எங்களுக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உம்மை விட்டா ஆண்டவரே யாருமே இல்லை ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் இயேசுப்பா, நீங்க போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே நீங்க கடந்து இதுவரைக்கும் நடத்தினீங்க ஆண்டவரே, நீங்க இனிமேல் எங்களை நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவரப்பா. ஹல்லேலூயா, நீர் ஒருவரே எல்லா நாமத்துக்கு மேலான தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு உம்மை விட்டா யாரும் உண்டு ஆண்டவரே? எங்களுக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க போதும் இயேசுப்பா, எங்களுக்கு நீங்க போதும் இயேசுப்பா ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க போதும்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க போதும் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணியில் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு நல்ல தெய்வம்ப்பா. உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உமை மாத்திர நாங்கள் உயர்த்துகிற ஆண்டவரே. எங்களுக்கு எத்தனை தடை வந்தாலும் தடைகளை மாற்றி போடுகிற தேவன் நீங்க எங்களோட கூட இருக்கீங்க ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க போதும் எனக்கு, அல்லேலூயா நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உள்ளத்தில் நடந்து சொல்லலாம், போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா, உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே உயர்த்துகிற ஆண்டவரே. நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீங்களா ஆண்டவரே? இதுவரைக்கும் எங்களை தாங்கினீங்களா ஆண்டவரே? இதுவரைக்கும் எங்களை நடத்தினீங்களா ஆண்டவரே? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவரீரனை இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்க ஆண்டவராக. எம்மாத்திர ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனை உமதன்பை பாட, அல்லேலூயா, உம் நாமம் கூற, உம் சேவை செய்ய, உம்மை போற்றி பாடிட, அல்லேலூயா அல்லேலூயா.
மட்டும் எபெனேசராயனை தாங்கி வந்தீங்களா ஆண்டவர? நானே மாத்திரம் ஆண்டவர, என் வீடு எம் மாத்திரம் ஆண்டவர. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இதுவரைக்கும் எனக்கு கொண்டு வந்தீங்களா ஆண்டவர? நல்ல எபெனேசராய ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களா ஆண்டவர? நாமத்துக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவர. அல்லேலூயா அல்லேலூயா. அலை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர். அப்பா உம்மை உயர்த்துகிறோம், ஆராதனமுடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் பெருகணும் ஆண்டவர், நாங்கள் சிறுகணும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவன். கடந்த 9 மாதங்கள் அவருடைய தோள் மீது நம்மை சுமந்து வந்தார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனி அவர் நடத்த வல்லவராக இருக்கிறான். இந்த ஆண்டை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் கிடையாது. கடந்த மாதத்தை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளில் கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு சுகபல ஜீவனை தந்து இம்மட்டு அவர் நடத்தி வருகிறார். இப்பொழுதும் சாட்சிகள் ஜபனுப்பினதால் நாம் அதற்காக நாம் ஜெபிக்கலாம். அடுத்ததாக நாம் ஜெபிக்கலாம். நம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர். அவர் ஒருவரே யுத்தங்களை ஓய பண்ண முடியும். சமாதான காரணர் அவர். நாம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த யூஏ தேசத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கும். விசேஷமாக இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்திய தேசம் நடக்கிற எல்லா காரியங்களும் பார்க்கும் பொழுது கர்த்தரோடு தான் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீதித்துறையாகட்டும் எந்த துறையாகட்டும் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னு கேட்டால் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து இந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரக ஆராதனை அந்த வைராக்கியம் இருக்கிறதால தான் அங்கிக்கங்க அதை தெரிகிறத நம்மளால் பார்க்க முடியுது. எந்த ஒரு அதிகாரி பேச்சானாலும் சரி, நீதிபதி பேசினாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் கர்த்தர் தம்முடைய நீதியை நம்முடைய இந்திய தேசத்தை நிலைநாட்ட வேண்டும். அவர் நீதி செய்தால்தான் ஆண்டுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க முடியும், தேசம் சுபிட்சமாக இருக்க முடியும். இதற்காக நாம் ஜெபிக்கலாம். நம்முடைய சபையை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த 42 ஆண்டுகள் இந்த தேசத்தில் இந்த சபையை வைத்து மட்டும் நடத்தி வந்தார். இந்த சபைக்கு நான் வரும்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு நான் இப்படி நான் விசுவாசத்தை நிற்பேன் எனக்கே தான் தெரியாது. ஏதோ வந்தும் போன அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் லட்சத்தை இத்தனை ஆண்டுகள் நடத்தி வந்திருக்கிறார். இம்மட்டும் விசுவாசத்தை நிறுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய சிடிஎம் மறுபடி நல்ல ஒரு போதகர் கிடைக்க வேண்டும், அதற்காக ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நல்ல மேய்ப்பரை கொடுக்க வேண்டும். அதற்காகவும் நம்முடைய சபையில் ஒவ்வொரு ஊழியங்களுக்கு நாம் ஜெபிக்கலாம். அது மாத்திரம் நம்ம இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்முடைய சபையிலுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நடத்தி வந்தார். அநேக நெருக்கங்கள், பாடுகள், வேதனைகள் என்றால் ஒவ்வொருத்தங்களும் நாம் கேட்கும்போது தான் தெரியும் அவங்க போகிற பாதை என்னான்ட்டு. நாம் பார்க்கும்பொழுது பிரேசலாட்டு தோத்துறோம். ஆனால் அவங்கவுங்க கண்டியரின் பாதை, நெருக்கத்தின் பாதை கடந்து செல்லும். நாம் ஜெபிப்போம். இம்மட்டு நடத்தின ஆண்டவர் நம்முடைய சபையிலுக்கு ஒவ்வொரு குடும்பத்தை நடத்த முடியாது. நம்பி நாம் ஒப்பு கொடுத்து எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவாங்கள் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும் என்று சொல்லி நாம் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் மாற்றி நம்ம அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். இந்த பாடைகள் கண்ண சோர்ந்து போகல. நம்முடைய காரியம் ஆண்டவர் நமக்கு சொன்னால் ஜெபிங்களும் நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் நேச பிதாவை உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரை இரவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஆண்டவர் முதலாவது மிட்விக் சர்வீஸில் ஆண்டவரே எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது தோல் மீது சுமந்து வந்து உமக்கு நன்றி. விசாரித்து உமக்கு நன்றி. எங்களை நடத்தினர் உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுதும் தகப்பனே நீர் தந்த ஆண்டவரே இந்த யூஏ தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேசத்தை பாதுகாக்க முடியாது பாதுகாப்பை கொடுத்திருமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் ஆசீர்வாதங்களை சாப்பிட வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த தேசத்துக்காக திறப்பு நிற்கும்படி ஆண்டவரே எங்களை இந்த தேசத்தில் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சமாதான காரணரின் ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. எல்லா யுத்த மேகங்கள் ஓயும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ரத்தம் சிந்த பண்ணுகிற காணாணி ஆவிகள் ஆண்டவரே, ஆண்டவர் இருளின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே, வஞ்சிக்கிற ஆவிகள் அதன் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ள என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மிடில் ஈஸ்ட் கண்டில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யுத்தத்தில் பராக்கிரமசாலி நீர், யுத்தத்தில் வல்லவர் நீர், யுத்தங்களை ஓய பண்ணு நீர் ஆண்டவரே. நீர் யுத்தங்களை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் அவர்களை நினைவு கூறும்படியா ஜபிக்கிறோம், கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜபிக்கிறோம். இந்த மிடில் ஈஸ்ட் கண்டில் ஆண்டவரே, திரள் திரா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது எங்கள் கண்கள் காணப்படும்படியா ஜபிக்கிறோம்ப்பா. அவர்களும் ஆண்டவரே ஜீவனில் தேவனை தடவையாக கண்டுகொண்டு ஜபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்கு கொடுக்கிறோம், நீர் தந்த நல்ல தேசத்துக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா முதல் சீசன் தோமாவை அனுப்பி ஆண்டவரே ரத்த சாட்சியை மறிக்கும்படி ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, அப்பா எங்களை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 140 கோடி ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா பக்தியுள்ள ஜனங்கள் ஆண்டவரே, தேவனை தேடுகிற உணர்வுள்ள ஜனங்கள் ஆண்டவரே, நீர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் சிந்திய ரத்தம் ஆண்டவர் அப்படின் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் கிறிஸ்துவுக்கு சொந்தமாக ஜெபிக்கிறோம். சிலுவைக்குடியின் தேசத்தில் பறக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே மத வைராக்கியத்தின் ஆவிகள் ஆண்டவரே, மத தீவிரவாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் முடக்கப்பட்டு போகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுமை கண்டுகொள்ள ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ சவுளை ஆண்டவர் பவுலாக மாற்றின தேவன் ஆண்டவர், நீர் இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமது ஒரு தொழுதல் போதும் ஆண்டவரே, அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே, அவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஊழியக்காரர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண ஆண்டவரே, தேவராஜ்யம் கட்டப்படாண்டு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரர்களை பலத்தால் எட்டி கட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து போட கிருபித்தாங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இப்படி எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வனாந்தர தேசத்தில் ஆண்டவரே நீர் தந்த இந்த நல்ல சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகளாக நடத்தி வருகிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனங்கள் தலைமை போதகருக்காய், உதவி போதகர்களுக்காய், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். மூப்பர்களுக்காய் முன்னின்று ஊழியர் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை நிறுத்தி இம்மட்டு நடத்தி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவர் பலவான் கையின் அம்பாகவளை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சித்தம் அவர்கள் மூலம் ஆண்டவர் இந்த தேசத்தை நிறைவேறும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்து வருகிறபடி ஆண்டவரே சபையின் சொந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற இடத்தை ஆண்டவரே, அப்பா எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எங்கள் பார்வைக்கு தூரமாக இருக்கலாம் ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் சுதந்திரத்தை விடுதலோடு ஆராதிக்க நீ செய்யப்போகிற கிருபிக்காமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீடிய முறைப்படி ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திரு நல்ல ஒரு போதகருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அறிவோடு ஞானத்தோடு எங்களை நடத்தி செல்லும்படி ஆண்டவரே நீர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் நடக்கிற ஒவ்வொரு கேர்சலை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வீட்டு ஜெபங்களை ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது நாமும் ஒன்றே மகிமைப்படும் முடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஒரு ஆத்மாவது ஆண்டவரே ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று தரிசனத்தோடு கூட செயல்படுகிற, இதற்காக ஜெபிக்கிற, இதற்காக உழைக்கின்ற பிள்ளைகளுடைய எல்லா ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபையில் ஆண்டவரே விளைவெண்ணு தொடுக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவையோடு இருக்கிற தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டு வேலையை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நெருக்கங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் இம்மட்டு எங்களை நடத்தி வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை கரத்தை பிடித்திருக்கிறவங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் நடத்த எங்களை எபினேசர் ஆண்டவரே தொடர்ந்து எங்களை இம்மானவரை நடத்த போகிற கிருபிக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் எங்களை தோல் மீது சுமதிருமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 10வது மாதத்தை உமது கரத்துக்குள்ளப்பு கொடுக்குறோம்ப்பா. உமது சமூகம் எங்களுக்கு முன் செலுத்தும் ஆண்டவரே. உமது பலத்த கிரமங்களை காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கணத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நான் சிறுகம் அர்ப்பணிக்கிறேன். மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் பிதாவையும். ஹல்லேலூயா. மீண்டுமாக கூட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு. இம்மட்டும் எபினேசராய் இருந்தாரா இல்லையா? அதில் எனக்கு பிடித்த, எப்பவுமே பிடித்த வார்த்தை இம்மட்டும். அது ஒவ்வொரு ஃபேமிலி, ஒவ்வொரு தனிப்பட்ட ஜீவத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களை எம்மட்டுமாக தேவன் கரம் பிடித்து நடத்தினு உணர முடியும். வீடும் நம்ம வெளியில் சொல்ல மாட்டோம். எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, கண்ணீர்கள், பாரங்கள் வெளியிலே சொல்ல முடியாத காரியம். எம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமென். யாக்கோபு என்னும் சிறுபூச்சியே, கேட்டபில்லர் தெரியுமா, கம்பளி பூச்சி லேஸ் அமுக்குன்னா அவ்வளோதான். அதே நேரத்தில் கேட்டபில்லர்ன்ற மிஷின் தெரியுமா, தேவன் அப்படி தான் மாற்றி இருக்கிறார். அந்த கம்பளி பூச்சி அதே கேட்டபில்லரை க
கேட்டப்புள்ள ஜேசிபி மாதிரி ஒரு பெரிய இயந்திரமாக மாற்றியிருக்கிறார். அதான் கிறிஸ்துவுக்குள் நாம் கேட்டப்புள்ளஸ். சகல பிரச்சனைகள் பாடுகளை மிதித்து அதை பொடியாக்கத்தக்கான கிருபை தேவன், அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். இந்த மாலை கூட்டத்து கிடந்தவருக்கு தேவ ஜனங்களே, கர்த்தர் நமக்கு வாழ்த்தி வரவேற்கின்றோம். சனிக்கிழமை காலை உபாச ஜப கூட்டம் நாளை மறுதினம் 5 காலை 10 முதல் 12 வரை மேலே உள்ள ஜேம்ஸ் ஜான் ஹாலில் நடைபெறும். பஸ் வசதி உண்டு. வருகிற வார ஞாயிறு காலை 6:30 மாதத்தின் முதல் வார 6:30 இருப்பதனாலே 2 கத்தடி பந்தி ஆசிரிக்கப்படும். சமைச்சனங்கள் ஆயத்தமாக கடந்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சண்டே ஸ்கூல் வழக்கமாக ஆன்லைன் வளாகத்தில் 9 முதல் 10:45 வரை நடைபெறும். கடந்த வாரம் அறிவித்தது போல பைபிள் குஸ் நடைபெற உள்ளது. சண்டே கிளாஸ்கள் அக்டோபர் 13 அது நடைபெறும். ஜூனியர் வேத பகுதி லுக் காஸ்பல் 12 சீனியருக்கு முழுவதுமாக இருக்கும். யூத் ஃபெலோஷிப் ஞாயிறு 6:30 முடிந்ததும் சென்ட் பீட்டர்ஸ் ஹாலில் காலை 11:15 முதல் 12:45 வரை நடைபெறும். அதுக்கு பஸ் வசதி உண்டு. சிலர் பஸ் வசதி இல்லை என்று வராமல் இருக்கிறார்கள், அவருக்கு சொல்லுங்கள் பஸ் வசதி உண்டு. பேப்டிசம் கிளாஸ் வருகிற ஞாயிறு முதல் 3 சென்ட் மார்த்தா ஹாலிலே காலை 11:00 முதல் 12:00 வரை நடைபெறும். உதவிக்கு தமிழ் குமார் நீங்கள் பாபுவை தொடர்பு கொள்ளலாம். தமிழ் தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபித்தோட கருத்தில் கொடுப்போம். ஜுலத்தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் இந்த மாலை நேத்துக்காக நன்றியப்பா. கடந்த 9 எங்களுக்கு சகலத்திலும் போதுமாக இருந்தேர். ஒரு தாப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து வருவது போல் சுமந்து வந்த கிருபிக்காக நன்றி. மேடுகள் பள்ளங்கள் இருகள் வெளிச்சங்கள் தாட்சிகள் நிறைவுகள் எல்லாமற்றிலும் நீர் எங்களுக்கு சகலத்திலும் போதுமாக இருந்த கிருபிக்காக நன்றி. எபினேசராக இருந்தீரே, அதற்காக நன்றி. ஏகவாயராக இருந்து எல்லாற்றையும் சந்தித்து நடத்தினீங்களேப்பா, அதுக்காக நன்றி. சேத்ரோ, நாங்கள் இங்கே நிற்பதோ நிர்மூலமாகாமல் இருப்பதோ ஜீவித்திருப்பதோ இப்படி சுத்த கிருபை தாப்பனே. அந்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 என்று சொல்கிறப்பா. அருகதையற்ற எங்களையும் அறுதிப்படுத்தி நிலைநிறுத்திங்களே, அதுக்காக நன்றி. இந்த வனாந்திரத்தில் கொடுத்துருக்கும் இந்த ஈரூற்றுக்காக நாங்கள் நன்றி சேத்ரோ, நன்றி சேத்ரோ, நன்றி சேத்ராப்பா. எங்கள் ஜபத்தை எல்லாம் கேட்டு பதில் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி சேத்ரோ. எப்படி கத்தட வார்த்தை பொந்துகள் மகனை திருத்தத்துக்குள் மறைத்து கொண்டு ஏற்ற வார்த்தை கொடுத்து நிலைநிறுத்த வேண்டுமாய். எல்லா உலகத்திலையும் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய வயசுலேயே தேண்ட வார்த்தை வந்து கொடுத்தாக இந்த நாளிலும் உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் தேவன் பாராட்டிய மேலான கிருபைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே கடந்த 9 போதுமானவராக இருந்தார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்கிற தேவன். நாம் என்னென்ன செய்யணும் நம்ம நினைத்தாலும் அதை வாய்க்க செய்கிறவர் அவர் தான். ஹலேலூயா. காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நாம் பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய நினைவுகள் அவைகளையெல்லாம் நாம் யாருக்கும் தெரிவிப்பதில்லை. ஆனால் தூரத்திலிருந்து அவைகளெல்லாம் அறிந்து நம்முடைய நமக்கு என்ன விருப்பமோ அது இல்லை, நமக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், பரிபூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்து கடந்த 9 நம்மை பாதுகாத்தார். அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் இப்போதும் எப்போதும் உண்டாவதாக. நாம் யாவரும் ஒரு முறை கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள பரமதாப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் இந்த இரவு உலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மை பரிசுத்த அலங்காரத்தோடு ஆராதிக்க கிருபை செய்தீர். அநேக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே உமது சித்தப்படியே நீர் வாய்க்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. துதி கனமயமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமதகப்பனே, ஆமென். இந்த நாளின் தலைப்பு நமது விருப்பமும் தேவ சித்தமும். நமது விருப்பமும் தேவ சித்தமும். பெரும்பாலும் நமக்கு பிடித்த அநேக வசனங்கள் உண்டு. அவைகளில் நமக்கு எது வேதத்தில் அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு மாத்திரம் ரொம்ப பிடித்த வசனங்களை நம்ம நினைச்சுக்குவோம், அதை எடுத்துக்கொள்வோம்.
ஆண்டவர் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்ன வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இப்படியாக பல வசனங்கள் நமக்கு எது வாக்காக அமைகிறதோ அதை நாம் விருப்பப்படுகிறோமோ அதை எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்கிறோம். பெரும்பாலான நேரங்களில் தேவ சித்தத்தை நாம் உணராதவர்களாக, அதை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக, அறிவதற்கு முயற்சி செய்யாதவர்களாக, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை நாம் ஒவ்வொரு விசுவாசியும் நாம் அதை செய்திருப்போம், அதை அறிந்திருப்போம், அதை உணர்ந்திருப்போம். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நமது விருப்பமும் தேவ சித்தமும் பெரும்பாலும் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனோம் அப்படின்னா அது இசைந்து அல்லது இணைந்து போவதில்லை. அது எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நாம் ஒன்றை நினைத்திருப்போம் இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி, ஆனால் தேவ சித்தம் அதற்கு விரோதமாக இருக்கும். நாம் அதை அறியாதவர்களாக, அதை உணராதவர்களாக, நம்முடைய விருப்பம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தை வளரும்போது அதை எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், நாம் வைத்திருப்போம் நம்முடைய மைண்டில் இந்த ஸ்கூலில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்று, அது தேவ சித்தமா என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரியாது. ஆனால் அவங்க சேர்த்துருக்குறாங்க, அந்த பிள்ளை படிக்குது, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல், அதில் ஆரம்பிக்கிற காரியம்தான். அதுக்கு பிற்பாடு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம், அவருடைய திருமண வாழ்க்கை, வேலைக்கு எடுத்த காரியம், குடும்பத்துக்கு எடுத்த காரியங்கள், அதற்கு நாம் ஒரு துணை தேடுகிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய விருப்பத்துக்கு நாம் என்ன செய்வோம், முதலிடம் கொடுப்போம். இது எல்லாருக்கும் நல்லாக தெரியும். இதை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எது என்பதை நாம் விட்டு கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அநேக பிரசங்கங்கள் நம்முடைய சபையில் செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை நான் தெளிவாக இந்த நாளில் எடுத்து கூற விரும்பவில்லை. ஆனாலும் நாம் ஒன்றே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். வானத்திலும் பூமியிலும் தேவன் தமக்கு சித்தமான காரியத்தை என்ன செய்கிறார், அவர் செய்கிறார். சங்கீதம் 135:6 வாசிங்க. சங்கீதம் 135:5-6. பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், செய்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் அதன் ஆழங்களையும் அவர் என்ன செய்தார், உண்டாக்கினார். உண்டாக கடவுது என்று சொல்லி அவைகளை சிருஷ்டித்தார். ஆகவே அவர் தமது சித்தத்தை அதிலே செய்கிறார். சித்தம் என்று வரும்போது பொதுவான சித்தம் உண்டு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அது என்னது, தேவ சித்தம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும், அது என்ன சித்தம், தேவ சித்தம் தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை ஆண்டவர் அவருடைய சித்தப்படி அனுமதிக்கிறார். நாம் அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுக்காவிட்டால், அவருடைய சித்தம் நடக்காவிட்டால், அதற்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார், அனுமதி கொடுக்கத்தான் செய்கிறார். பல வேளைகளில் இதில் நம்முடைய வாழ்க்கையில் முரண்பாடு நடக்கிறது. இதனால் நாம் சந்திக்கிற அநேக தவறுகள், அநேக நஷ்டங்களை நாம் சந்திக்கிறோம். பிரியமானவர்களே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. பெரும்பாலும் நமக்கு நம்முடைய கண்களின் விருப்பத்தின்படியே நாம் என்ன செய்கிறோம், செம்மையாய் தோன்றுகிற வழியின்படியே நாம் நடக்கிறோம். ஆனால் இந்த துபாயில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், வண்டி ஓட்டுறவங்களுக்கு நான் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அல்லது ஒரு போலீஸ் நம்மளை பிடிச்சிட்டான் அப்படின்னா உடனடியாக நம்ம என்ன சொல்லுவோம், நான் தப்பு பண்ணல, இது கரெக்ட் அப்படிம்போம், இது சரிதானே அப்படிம்போம். ஆனால் அது இல்லீகலாக இருக்கும், தவறாக இருக்கும். ஒரு நாளும் நம்முடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு அவன் ஃபைன் தரும்போதே உடனடியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிகவும் சிலர். நம்ம கம்பெனி நம்ம அநேகர் தொழில் நடத்துகிறோம், தொழில் நடத்துகிறவங்கள்ட்ட டிரைவர் இருப்பாங்க. ஒரு ஃபைன் வந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு அந்த ஃபைனை நீங்கள் தான் பே பண்ணணும்னு சொன்னீங்கன்னா உடனடியாக என்ன சொல்லுவாங்க, அது ஏன் மிஸ்டேக்கு, இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் பண்ணிட்டேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்கள் மிக 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 குறைவு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பாக அவருடைய சித்தப்படி நாம் செய்கிறோமா இல்லையா என்பதை வசனத்தின் அடிப்படையில், இந்த சித்தம் எப்படி அறிந்து கொள்வது என்பது நமக்கு நன்றாக தெரியும். வேதத்தின்படி நாம் நடந்தால்
அவருடைய சித்தப்படி நாம் நடக்கிறோம். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வேதத்தின்படி நீங்களும் நானும் வாழ்கிறோமா? அதுதான் நமக்கு முதலாவது ஒரு தெளிவு. இரண்டாவது, நாம் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி பொறுத்து காத்திருந்து நாம் செய்கிறோமா? அப்படின்னா அவர் நினைச்சுவார், அந்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்துவார். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது பிரசங்கம், தேவ பிள்ளைகளுடைய ஆலோசனை, அப்புறம் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். ஒரு சிலருக்கு நேரடியாக தேவன் வெளிப்படுத்துவார் காரியங்கள். இது அவருடைய சித்தம் வெளிப்படுகிற காரியம். இவைகளை பற்றி நாம் டீப்பாக நமக்கு எல்லாருக்கும் அதிகமாக தெரியும். பிரியமானவர்களே, இவைகளிலே நமது விருப்பம் அநேக வேளைகளில் இந்த கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு அல்லது கர்த்தருடைய சித்தத்தை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கிற ஒரு சில தடைகளை முதலாவது நாம் பார்க்கலாம். அந்த தடைகள் எவைகள் என்று பார்க்கும்போது நமது விருப்பம் முதலாவது ஒரு தடை. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நமது விருப்பம். வாசிப்போம் எபேசியர் 2:3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை நாம் நிச்சயதோம் செய்தோம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தில் நடந்த காரியங்கள், நாம் செய்து கொண்டு வந்த காரியங்கள். ஆனால் பெரும்பாலான விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பார்ப்போம் என்றால் இன்றும் அப்படித்தான். நாம் மனசும் மாம்சமும் விரும்புகிற காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் நம்முடைய விருப்பம். இந்த விருப்பம் வந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக இருக்கிறது. இதுதான் முதலாவது தடை. பிரியமானவளே, நாம் விரும்புகிற ஆண்டவரே நீர் என்னுடைய சித்தத்தினுடைய ஆண்டவருடைய ஜெபம்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறியாமல் எனக்கு பிரியமானது, என்னுடைய பார்வையிலே பிரியமானது, நான் விரும்புகிற காரியம் நடக்க வேண்டும் என்று தேவ சித்தத்தை நாம் தள்ளிவிட்டு அதை நாம் செய்கிறவர்களாக காணப்படும் போது நாமே நமக்கு தடையாக இருக்கிறோம். நமது விருப்பம் தடையாக அமைகிறது. பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இந்தியாவில் யாருடைய ஆட்சி நடக்கிறது என்பது. எல்லாரும் விரும்புகிறோமா? உண்மையாக சொல்லணும், யாருமே விரும்பியிருக்க மாட்டாங்க. வாசிப்போம் தானியேல் 4:17. நமக்கு தெரிந்த வசனம் தான், உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு என்ன செய்கிறார், அதை கொடுக்கிறார். இந்த வருஷமும் இம்மரம் இருக்கட்டும், இன்னும் ஒரு 5 வருஷம். ஆனால் நம்மில் பலர் இங்கேயும் சரி, ஒருவேளை இந்தியாவிலும் சரி, அநேகர் ஜெபித்திருப்பார்கள், ஆண்டவரே இந்த ஆட்சி வரக்கூடாது, இந்த கட்சி வரக்கூடாது, இது நம்முடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய சித்தம் எப்படி இருந்துச்சு, மாறாக இருந்தது. இதுதான் நம்முடைய விருப்பம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக தடையாக இருக்கிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் ஆக கடவது. ஹலேலூயா. அதை நாம் வேதத்தில் இந்த வசனம் இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு அதற்கு நாம் செவி கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது தடையை நாம் அந்த தடையை நாம் நமது விருப்பத்தின்படியே நாம் உருவாக்கி கொள்கிறோம். இரண்டாவது பார்க்கும்போது அந்த அதோட தொடர்ச்சியை பார்க்கும்போது நீதிமொழிகள் 14:12 நம்ம ஏற்கனவே வாசித்தோம், மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி தான். செம்மையாய் தான் நமக்கு தோன்றும், சரியாய் தான் தோன்றும், எல்லாமே கைகூடி வருவது போல தான் இருக்கும். எல்லாமே ஆண்டவர் வாழ்க்கை செய்தது போல தான் இருக்கும், எல்லாமே தேவ சித்தப்படி நடக்கிறது போல தான் இருக்கும். இதில் நாம் அநேக வழிகளில் நம்ம தவறி விடுகிறோம். ஆகவே அதை நாம்
உணர்ந்து தேவ சித்தம் இதுவா என்பதை நாம் உணர வேண்டும். உணர்வதற்கு நம்முடைய இருதயத்தில் நாம் இன்னும் இடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படுத்துவார். நாம் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனேவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடந்தோம் என்றால், அவருடைய வழிகளில் நாம் நடந்தோம் என்றால், எதை பற்றியும் என்ன செய்ய வேண்டியதில்லை. இது தேவ சித்தமா இல்லையா பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாம் அவருடைய சித்தப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே அந்த தடையை நாம் மாற்ற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிலிப்பியர் 2:13 வாசிங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். இதுலேயும் நம்ம சில வேளைகளில் தவறுவோம். நமக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அது தேவன் உண்டாக்கிட்டார்னு சொல்லுவோம். வசனத்தின்படி இருக்கிறதா, அவருடைய சத்தியத்தின்படி இருக்கிறதா, அது நமக்கு நன்றாக தெரிவதில்லை. நிறைய வேளைகளில் அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் நம்மளில் என்ன செய்கிறார், அவர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அதை நாம் உணர்வதற்கு நமக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அவரே அதை என்ன செய்கிறார், உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். நிறைய வேளைகளில் நமக்கு ஒரு சம்பந்தமே இருக்காது, ஆனால் அந்த காரியம் ஆண்டவர் மிக தெளிவாக கைகூடி வர பண்ணுவார். அநேகருடைய வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையிலும் சரி, வீடு கட்டுகிற காரியத்திலும் சரி, நீங்கள் அதை ஒவ்வொருவரும் அதை நீங்கள் என்ன செய்திருக்கலாம், உணர்ந்திருக்கலாம். அவருடைய விருப்பத்தையும் செய்கையையும் அவர் என்ன செய்கிறார், நம்மளே அவை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் நமது விருப்பத்தை அவருடைய விருப்பமாக நாம் விட்டு கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக உள்ள தடை என்ன பார்க்கும் என்றால், மற்றவர்களுடைய விருப்பத்துக்கு, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நாம் என்ன செய்வோம், விட்டு கொடுப்போம். இவங்களுக்கு இது பிரியமாக இருக்குமே, இவங்களுக்கு இது பிரியமாக இருக்குமே, அப்படின்னா நம்ம நினைச்சுவோம், அதை செய்வோம். இதில் நாம் பெரும்பாலும் தவறுகிறோம். அது பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மற்றவர்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கும்போது அல்லது மற்றவர்களுக்காக அந்த காரியத்தை நம்ம செய்ய முற்படும் போது தேவ சித்தத்தை நாம் தவற விடுகிறோம். எண்ணாகமம் 24:1 வாசிங்க. எண்ணாகமம் 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. போதும் போதும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம். இந்த பிலேயாம் யாரு, ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரவேல் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். பாலாக் என்கிற ராஜா, மோவாபி ராஜா, அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுத்து பெருகி ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதை பார்த்து இந்த பாலாக் என்கிற ராஜா இந்த பிலேயாம் என்கிற தீர்க்கு தரிசிக்கு கூப்பிடுகிறார், நீ என்ன செய்யணும், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும், உனக்கு நான் இதைத்தாரன் அதைத்தாரன் சொல்லி அநேக வெகுமதிகளை கொடுக்க அவர் முற்படுகிறார். இவைகளின் மேல் கண் வைத்த இந்த பிலேயாம் என்ன செய்தார், ஓகே நான் வருகிறேன் என்று சொல்லி அவருடைய இடத்துக்கு போகிறார். ஒரு உயரமான இடத்துல போய் அவங்களெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையத்தில் இருக்கிறத பார்த்து, நீ அவங்களுக்கு அவங்கள சாபத்தை கொடு என்று இந்த ராஜா சொல்லும்போது, இவர் தேவன் ஆசீர்வதிக்கிற மனுஷனை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிக்க மாட்டேன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு முறை இல்லை, இரண்டு முறை இல்லை, மூன்று முறை. ஒருவேளை இந்த பாலாக்குக்கு என்ன விரும்பினாரோ அதன்படி அவர் செய்திருப்பார் என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான காரியமாக இருக்கும். ஆனால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது, இது மூன்றாவது முறை அந்த காரியத்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் இரண்டு முறை அவர் சபிப்பதற்காக போனவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்தார். இந்த முறையும் அவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். இது எதை குறிக்கிறது என்றால், பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் செவிசாய்க்கக்கூடாது. உங்களுக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எதை
அவர் தமது சித்தப்படி செய்ய விரும்புகிறாரோ அதை நீங்கள் நினைச்சணும், செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும், அதன்படி நீங்கள் வாழணும். மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் அவர் தமது சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற மாட்டார். அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்கும். பிரியமானவர்களே, மனுஷரை பிரியப்படுத்துகிறவராக இருந்தால் எனக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், நான் மனுஷரை நாடி நான் போதிக்கவில்லை. அநேக வேளைகளில் ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் பார்ப்போன்னா சபையை நடத்துவாங்க, தெளிவாக இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் மனிதர்களை பிரியப்படுத்தும்படியாக அவர்கள் அந்த ட்ராக் விட்டு மாறும்போது அது தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியம் என்பதை அவர்கள் உணராததுனாலே அநேக ஊழியர்கள் பின்வாங்கி போனதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, மனுஷரால் வருகிற மகிமையை நீங்களும் நானும் தேடுவோம் என்றால், மனுஷர் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு வருகிற துதி, நமக்கு வருகிற கனம், மகிமை, இதெல்லாம் நமக்கு உகந்ததல்ல. ஒருவேளை அது நம்மளை புகழ்வதாக இருக்கலாம், அதில் நாம் என்ன செய்யக்கூடாது, பிரியப்படக்கூடாது, அதை ஆண்டவருக்குள்ளது. அப்படி நாம் பவுலைப் போல நாம் செய்ய வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஒருவன் வந்தான், வந்து என்ன சொல்லலாம், நல்ல போதகரே, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன், ஆண்டவரே கேட்டார். இதனால் நாம் நினைச்சுக்கிறோம் அந்த வாழ்த்துதல் அல்லது அந்த கணத்தில் அநேகர் நாம் மயங்கி விடுகிறோம். புகழ்ச்சிக்கு மயங்காதவர் எவரும் இல்லை. அந்த மகிமையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். தேவ சித்தத்தை அதை நம்மை அந்த சித்தம் நம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற நம்ம தவறி விடுகிறோம். பெரும்பாலான வேளைகள் நாம் இதில் தவறு செய்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த ரெண்டு காரியமும் தேவனுக்கு சித்தத்தை வெளிப்படுத்துகிற காரியத்திலே நாம் தடையாக நாமே இருக்கிறோம். மற்றவர்களுடைய விருப்பத்தின்படி செய்யும்போது அதற்கு நாம் இடம் கொடுக்கும்போது அதுவும் தடையாக மாறுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது வேதத்திலே ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். பவுல் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பவுல் வந்து தேவ சித்தத்தின்படி தான் அவர் தன்னுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவருடைய அழைப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா அவர் தேவ சித்தத்தின்படி தான் செய்தார். வாசிப்போம் அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்றான். அது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். சவுல் என்கிறவன் தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவதற்காக தமஸ்கு போகிற வழியில் நடந்த சம்பவம் தான் இது. அவன் ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது அந்த ஒளி அவன் மேல் படும்போது அவன் கண் தெரியாதவனாக அந்த அவன் விழுகிறான் தரையில். விழுந்து சவுலே சவுலே நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்ட உடனே ஆண்டவரே நீர் யார், முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி அவர் கேட்டது, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கு. ரெண்டே கேள்வியோடு அவருடைய வாழ்க்கையில் கேள்வி இல்லை. அதுக்கப்புறம் இந்த இரண்டு கேள்விகளில் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அடங்கிவிட்டது. அதற்கான விடை கிடைத்தது ஆண்டவரிடமிருந்து, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதில் தொடங்கின அவருடைய தேவனுடைய சித்தம் தான் பவுலுடைய கடைசி வரை தேவ சித்தத்தை மட்டுமே அவர் நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நீங்கள் பாருங்கள், அந்த பவுலுடைய நிருபங்களில் பெரும்பாலான நிருபங்களில் 1 Corinthians 1:1 அவர் தொடக்கும்போது தேவனுடைய சித்தத்தின்படி அப்போஸ்தலனராயிருக்கிற பவுல் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்ட பவுல். 2 Corinthians 1:1 பார்க்கும்போது அதிலும் என்னதான் எழுதுகிறார், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல். எபேசியர் எழுதின நிருபத்தில் நீங்கள் பார்ப்போம் 1:1 அவருடைய இன்ட்ரடக்ஷனே அப்படி தான். தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தேவ சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன், தேவ சித்தத்தினாலே அப்போஸ்தலனாகப்பட்டவன் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். கொலோசியர்லேயும் நீங்கள் பார்க்கலாம் 1:1 அதே தான் எழுதுகிறார். அந்த அத்தாரிட்டி, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் அவர் முதலாவது கேட்ட கேள்வி, ரெண்டாவது கேட்ட கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், சித்தம் முழுவதும் வெளிப்பட்டாச்சு.
இனி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க வேண்டியதில்லை, முழுவதுமாக நம்பினார். அதனால தான் அவர் அவ்வளவு துணிவோடு சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தினாலே நான் அப்போஸ்தலனாக்கப்பட்டேன், ஊழியக்காரனாக்கப்பட்டேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளில் நாம் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம் அநேக காரியங்களுக்காக. ஆண்டவரே உமது சித்தத்தை வெளிப்படுத்தும், சித்தத்தை வெளிப்படுத்தும். ஆனால் தடை நம்மிடத்தில் காணப்படும். நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க மாட்டோம், அவருடைய வழிகளில் நடக்க மாட்டோம், வேதத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம். அப்புறம் எப்படி அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்துவார்? பவுலுக்கு அவர் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தினார். பவுல் கடைசியாக பார்க்கும்போது அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஊழியத்து நிமித்தமாக இந்த மாம்சத்தை விட்டு, மாம்ச தேகத்தை விட்டு நான் பிரிவது எனக்கு பிரியமாக இருக்கும். பிலிப்பியர் 1:23 வாசிங்க, 24 ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்படி இருந்தும் நாம் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இது என்ன, யாருடைய காரியம்? தேவனுடைய சித்தம். நான் சரீரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம், அது உங்களுக்கு அதிக நன்மையாயிருக்கும். இன்றைக்கி நம்மள அநேகர் நம்ம என்ன சொல்லுவோம், எப்படா நம்முடைய பிரயாசங்கள் பாடுகளின் நிமித்தமாக நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஊரை விட்டு எப்படா போவோம் அப்படின்னு. அநேகர் போக நினச்சாலும் போக முடிவதில்லை. ஏன்னா தேவனுடைய சித்தம் தேவன் வைத்திருக்கிறார். அநேகர் இடையில் இங்கிருந்து போனவங்களை பார்ப்போம் என்றால் இந்தியாவில் போய் அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா தேவ சித்தத்துக்கு விரோதமாக அவங்க போயிட்டாங்க. இதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் நாமும் எப்போ மூச்சு போகும், போனால் போதும், இந்த ஊரை விட்டு இந்த தேகத்தை விட்டு போனால் போதும், சீக்கிரம் எனக்கு நான் செத்து போயிட்டால் நலமாக இருக்கும். அநேக வேளைகள் நாம் நினைக்கிறோம். தேவ சித்தத்தை அறியாமல் இந்த வார்த்தையை நாம் ஒரு நாள் உபயோகிக்கக்கூடாது. பிரியமானவர்களே, பவுல் தன்னுடைய விருப்பத்தை அவர் சொன்னார், ஆனால் தேவ சித்தம் அதைவிட மேலான ஒரு காரியம் அவர் சரீரத்தில் தரித்திருப்பது. ஹலேலூயா! அவ்விதமான ஒரு கிருபையை நாம் பெற வேண்டும் என்றால் தேவனுடைய சித்தத்துக்கு பவுலை போல் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, 2 Corinthians 5:8 வசிங்க, 2 Corinthians 5:8 நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு குடி போக, நம்ம பிரச்சனைகளை பார்க்கும்போது, சூழ்நிலைகளை பார்க்கும்போது, நமக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நடக்கும்போது சீக்கிரம் போயிட்டால் நல்லாயிருக்கும். வாயினால் அந்த வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லக்கூடாது. ஆகவே இனி நம்முடைய வாயின் வார்த்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும், ஒரு கட்டுப்போடணும். தேவ சித்தம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில். எத்தனையோ சத்தியங்களை நம்ம கேட்கிறோம், பவுலை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விருப்பம், அப்படி ஒரு வார்த்தை வந்தாலும் அது தேவ சித்தம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அடுத்ததாக பார்க்கும்போது பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் நீங்கும் முடியாக வாசிப்போம் அந்த வசனத்தை, 2 Corinthians 12:7-9. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். 3 அந்த முள் நீங்கும் முடியாக பவுல் என்ன செய்திருக்கிறார், விண்ணப்பம் செய்தார், ஜபம் செய்தார் 3. ஆனால் அந்த முள் நீக்கப்படவில்லை. அது என்ன என்பது வரலாற்று ஆசிரியர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். அதுதான் பவுலுடைய விருப்பமாக இருந்தது. 3 அதற்காக ஜபம் பண்ணினார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கணும். ஆனால் ஆண்டவர் அதை நீக்கினாரா? இல்லை, அது அவருடைய சித்தமாக இருந்தது. முள் கொடுக்கப்பட்ட முள் பவுலிடமே இருந்தது. அது என்ன காரியம் என்பதை நாம் அறியோம். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த காரியம் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு நம்ம அநேக காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அது தேவ சித்தமாக இருந்தால் அந்த பலவீனமாக இருக்கலாம், அல்லது பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அநேக வருத்தப்படுகிற காரியங்களாக இருக்கலாம். அவைகளின் மத்தியிலே என் கிருபை உனக்கு போதும் என்று ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த பிரச்சனையை குறித்து மீண்டும் மீண்டுமாக அழுத்து கொள்ள வேண்டாம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருக்கிறார். ஆகவே பவுலிடமிருந்து இந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, எந்த உதாரணங்கள் எடுத்தாலும் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்திருந்த நாட்களில் அவர் எதற்காக வந்தார் என்றால் பிதாவினுடைய சித்தம் செய்ய தான் வந்தார். பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை தவிர அவர் வேறு எதையும் அவர் செய்யவில்லை. அவர் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் பிதாவினுடைய சித்தம் தான் அவர் செய்தார். அதற்கு விரோதமாக அவர் ஒரு நாளும் எந்த காரியத்தையும் அவர் செய்யவில்லை. சுருக்கமாக பார்ப்போம் என்றால் யோவான் 4:34 நாம் வாசிப்போம் என்றால் அது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. வாசிங்க என்பதை அந்த வசனத்தை. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் என்னுடைய போஜனம். இது எந்த இடத்துல வருகிறது என்றால் அவர் பசியாக இருந்தார் சமாரியா போகும்போது. அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சீஷர்கள் அவங்க அவருக்காக உணவு கொண்டு வர்றதுக்கு போயிருக்காங்க. ஆனால் நடந்த அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் போஜன நானே மெய்யான அப்பம் என்று அந்த சமாரிய ஸ்திரீட்ட அநேக காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அப்போ தான் சீசர்கள் சொல்கிறாங்க, ஒருவேளை யாராவது அப்பம் ஏதாவது கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார், என்னை அனுப்பினருடைய சித்தத்தை நான் செய்வது தான் என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இந்த நாளில் இவ்விதமான ஒரு காரியத்தை நாம் நினைக்கிறோமா? தேவ சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் இவ்விதமான ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு எனக்கு வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததாக பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை அவர் தேடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல், இந்த வார்த்தை வந்து மிகவும் நம்ம எல்லாருக்கும் அது டச் பண்ணுகிறதா இருக்கும். பெரும்பாலான வேளைகளில் நமக்கு சித்தமானதை நாம் என்ன செய்கிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கு சித்தமானதை மட்டும்தான் அவர் என்ன செய்தார், தேடினார் என்று பார்க்கும்போது நாம் எவ்விதமாக இந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கே அப்படி என்றால் நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. பிதாவின் சித்தத்தை அவர் போஜனமாக கொண்டிருந்தார், பிதாவின் சித்தத்தை அவர் தேடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சீஷர்களுக்கு அவர் சொல்லப்பட்ட அந்த பரமண்டல ஜெபத்திலே மத்தேயு 6:10 பரமண்டலத்திலே உமது சித்தம் போல பூமியிலேயும், மிக அருமையான அந்த வார்த்தைகள். பரமண்டலத்தில் செய்யப்படுகிற அதே சித்தம் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகமாக நம்ம வாசித்த வசனங்கள், அநேக காரியங்கள், அநேக வேளைகளில் நாம் மனப்பாடமாக சொல்லுகிற இந்த வசனம், பூமியிலே உமது சித்தம் செய்யப்படுவதாக. பரமண்டலத்தில் அதே சித்தமாக இருப்பது போல பூமியிலேயும் உமது சித்தம் செய்யப்படுவதாக. மிக முக்கியமான ஒரு ஜபம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைய தினம் நாமும் அதை நினைச்சுகிறோம், மனப்பாடமாக சொல்லுகிறோம். அவ்விதமாக இயேசு கிறிஸ்துவுக்கு அது இருக்குமென்றால் நாம் அதை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. கடைசியாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போம் என்றால் மத்தேயு 6:39 வாசிங்க, 42 அப்புறம் 44, 39, 42, 44. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது.
அடுத்ததாக அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரம், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று மீண்டுமாக அவர் இரண்டாவது முறை ஜெபிக்கிறார். அடுத்த வசனம் 44 வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். மூன்றாம் தரமும் அவர் அப்படியே போய் அந்த வார்த்தைகள், எந்த வார்த்தைகள், இரண்டாவது முறை ஜெபித்த அதே வார்த்தைகள். அப்படின்னா இரண்டாவது முறை ஜெபித்த வார்த்தைகளை நாம் பார்ப்போம் என்றால் அந்த 42 வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணி, இரண்டு முறை இந்த ஜெபத்தை அவர் என்ன செய்திருக்கிறார், செய்திருக்கிறார். முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் முதலாவது 39 வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். போதும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், இது யாருடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். ஒரே முறைதான் அந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், ஒரு முறை ஜெபித்தார். ஒரே முறை அவர் தன்னுடைய விருப்பத்தை சொல்லி ஜெபித்தார். ஆனால் மூன்று முறை என்ன செய்தார், உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த 39 வசனத்திலே பிதாவினுடைய சித்தம், அப்புறமா பார்க்கும்போது 42 வசனத்திலையும் பிதாவினுடைய சித்தத்தை தான் சொன்னார். தன்னுடைய சித்தத்தை, விருப்பத்தை அவர் சொல்லவில்லை. 44 வசனத்திலையும் பார்ப்போம் என்றால் பிதாவினுடைய சித்தம். இது எதை காட்டுகிறது என்றால் ஒரே ஒரு முறை தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நினைச்சிதார், ஜெபித்தார். மூன்று முறை பிதாவின் சித்தம் ஆக கடவுது என்று அவர் ஜெபித்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதற்கு நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. அல்லேலூயா. இந்த ஜெபத்தை நாம் ஒவ்வொருவரும் செய்ய தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிதாவின் சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் தன்னுடைய கடைசி நாட்களிலே கெத்செமனையில் ஜெபிக்கும்போது பிதாவினுடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் நிலைத்திருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2:17 வசனம் வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அடுத்ததாக லூக்கா 12:47 வசனம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு வார்னிங். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் என்ன செய்வான், அடிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது இந்த எச்சரிக்கைக்கு நீங்களும் நானும் நாம் அதிலிருந்து நாம் வெளியே வருவோம். பிதாவினுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்கும்படியாக நாம் கிருபிச்சு தேவன் நமக்கு கிருபிச்சுவாராக. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாசிப்போம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார், அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சத்திய சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே நிச்சயம் வாய்க்கும். இந்த வசனத்தை நாம் பிடித்துக்கொள்வோம். எது எப்படி இருந்தாலும் சரி, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்போம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். தேவ சித்தமே எனது விருப்பம், நமது விருப்பம் அல்ல, அவருடைய சித்தம் நடக்கட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலே இந்த ஒரு ஸ்டான்ஸாவை நாம் பாடுவோம் என்றால் அந்த நேரத்தில் பாஸ்டர் வந்து ஜெபிக்க முடியாது. கேட்கிறேன், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்புக்கொடுக்கிறேன். அவர் எழுந்திருந்து
சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்தவளாக தப்பன என் விசுவாச ஜீவத்தில் நான் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை என் மாம்சமும் மனதும் வஞ்சித்ததினால என் சித்தம் இன்னதென்று அறியாத நான் தவறியிருந்தால் மன்னியும் அப்பா. ஒருவேளை மற்றவருடைய விருப்பத்திற்காக நான் என் சித்தத்தை அறியாமல் போயிருந்தாலும் மன்னிமையா. அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? நீர்களை நிலைநிறுத்த வல்லவர் ஐயா. நீர் விரும்புவதெல்லாம் விசுவாசத்தை துவக்கிறரும் முடிக்கிறருமாகிய இரட்சகரை நோக்கி ஓட விரும்புகிறீர் ஐயா. ஒருவேளை அந்த ஓட்டத்தில் நான் தவறியிருந்தாலும் என்னை நிலைநிறுத்த நீர் வல்லவர். ஆகவே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி ஓட எனக்கு கிருபை செய்யும் ஐயா. எங்களுக்கு முன்பாக ஓடிய எங்களுடைய இரட்சகர் எவ்வாறு என்ற விருப்பம் அல்ல, உம்முடைய சித்த நிறைவேற என்னை தத்தம் செய்கிறேன் என்று ஜெபித்தாரோ அதுவே எங்களுடைய மூச்சாக இருக்கட்டும் தாப்பனே. அதுவே எங்கள் மூச்சாக இருக்கட்டும். பவுல் ஜெபிக்கிறார் அல்வா, மூன்று முறை நான் வேண்டிக் கொண்டேன் ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னேன். முந்தைய வசனம் எனக்கு வெளிப்படுத்தவர்களை குறித்து நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய மேன்மையாக நினைக்கிறோமா? அந்த முள்ளாக இருக்கலாமா? ஆனாலும் அதை தாங்க தேவன் கிருபை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தவர் வல்லவராக இருக்கிறார். நம் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க அவர் கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். சூழ்ந்து போடுக்கு பலன் கொடுக்கிறவர் ஐயா. அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வார். மகிமை சாப்பனே தர்மியான ஆசிரியப்பட்ட நேரத்துக்கு நன்றியப்பா. கர்த்தருடைய வார்த்தை இந்த குணத்தை ஒத்த கிருபிக்காக நன்றி சேத்திரம். கர்த்தர் வார்த்தை பார்த்து கொண்ட மனுக்காக நன்றி சேத்திரம். ஆசிர்வதிங்க. இப்படி மனபாரங்களோடு வேதனையோடு கண்ணீர் அவர் யாரும் கடந்து வந்திருந்தால் சகல ஆறுதலும் தேவன் தாமே அவன் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த கண்ணீரை துடைத்த நிலைநிறுத்தோட மாட்சிக்கிறோம். இதற்கும் சகல துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். ஒரு வாரத்தில் இருக்கும் கத்துடைய பந்தை எங்களுக்கு ஆசுத்து கொடுப்பீராக. டிசம்பரத்தில் ஒரு விஷயத்தை தாழ்த்துகிறோம். சகல துதி கனமை முக்கிய செலுத்துகிறோம். எல்லா உலகத்திலும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக இதென்ற அன்பும் பரிசுத்தாவுடைய வழியிடத்திலும் பாதுகாப்பும் ஆலோசனைகளும் நம்மனையோடு இப்பொழுது எப்பொழுதும் இருப்பதாக. எல்லாம் இணைந்து சத்தமாக ஒரு மனதோடு சொல்லுவோமா? நாத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பிரஸ்தாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கத்ரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே மறவா.